ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மேல ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியான ஒரு பெரிய தாக்குதலுக்கு போகலாம்னு சொல்லப்படுது. இது சம்பந்தமான தகவல்களை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி ஹர்ஷ்வர்தன் ஸ்ட்ரிங்லா பொறுத்த வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதாகவும் சொல்லப்படுது. இதே கருத்துக்களை வலியுறுத்தும் வகையில பாகிஸ்தானுக்கு இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சோ இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்ததா இந்தியாவுடைய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் பொறுத்த வரைக்கும் அவங்க இலங்கைக்கு போயிருக்காங்க. இலங்கையில இந்தியா, மாலத்தீவு, இலங்கை இந்த மூன்று நாடுகள் பங்கேற்கக்கூடிய கடற்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மாநாடு நடக்க இருக்குது. சோ இது ஒரு முக்கியமான விஷயம், இத பத்தி நம்ம பார்க்க போறோம். கடைசியா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி டிப்ளமேட் ஹர்ஷ்வர்தன் சிங்லா பொறுத்த வரைக்கும் 2 நாட்கள் சுற்றுப்பயணமா நேபாள் போயிருக்காங்க. சோ இத பத்திலாம் தான் இந்த ஒரு பதிவுல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அவங்களுடைய அத்துமீறல்களை எல்லை பகுதியில பெரிய அளவுக்கு அதிகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட ரஜோரி மாவட்டத்துல இந்திய ராணுவ வீரர்கள் 2 பேர் பாகிஸ்தானுடைய அத்துமீறலுக்கு பலியாகி இருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி ஹர்ஷ்வர்தன் ஸ்ட்ரிங்லா பொறுத்த வரைக்கும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய 5 நிரந்தர உறுப்பு நாடுகள், அதாவது பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா, சைனா, அமெரிக்கா இந்த நாடுகளுடைய ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதர்கள் மத்தியில இது சம்பந்தமான தகவல்களை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதாவது குறிப்பா கடந்த நாகோர்தா என்கவுண்டர் நடந்துச்சு இல்லையா, 2 பயங்கரவாதிகள் சம்பா செக்டார் வழியா ஊடுருவி அவங்கள வந்து இந்திய ராணுவம் என்கவுண்டர் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, இது சம்பந்தமான ஆதாரங்கள் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்ம முந்தைய பதிவுல சொன்னோம் இல்லையா. இந்த ஆதாரங்களை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய இந்த 5 நாடுகளுக்கு இந்தியா பொறுத்த வரைக்கும் காட்டியிருக்காங்க. அதாவது குறிப்பா அந்த தீவிரவாதிகள் போட்டிருந்த உடைகள், டிரெஸ்ஸஸ் இதுலாம் வந்து பாகிஸ்தான் ஆர்மியோடைய லோகோ பதிச்சிருந்த விஷயம் இதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் எல்லையில இருக்கக்கூடிய சம்பா செக்டார் வழியா தான் அவங்க வந்தாங்க. அந்த பதுங்கு குழியையும் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க. சோ அந்த பதுங்கு குழிக்கு அந்த பக்கத்துல வந்து பாகிஸ்தானுடைய ராணுவ தளம் இருந்துச்சு. சோ பாகிஸ்தான் ராணுவ முகாம்ல இருந்துதான் பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிறது இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம். சோ இத பத்திலாம் வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த 5 நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு முன் வச்சிருக்காங்க. சோ இந்த ஆதாரங்கள்லாம் இந்த 5 நாடுகள்கிட்ட இந்தியா காட்டுறதுக்கான முக்கிய காரணம் பொறுத்த வரைக்கும் இத மாதிரி நாங்க பாகிஸ்தான் மேல ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்க போறோம், இவ்வளவு ஆதாரம் எங்கள்கிட்ட இருக்கு, பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் வெளிப்படையா பயங்கரவாதிகளை இந்தியாக்குள்ள ஊடுருவ வைக்கிறாங்க, பாகிஸ்தானுக்குள்ள நிறைய பயங்கரவாத முகாம்கள் தொடர்ச்சியா செயல்படுறாங்க, குறிப்பா ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியிலையும் இது போன்ற பயங்கரவாத முகாம்கள் பெரிய அளவுல செயல்படுது. சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இதை தாக்கி அழிக்கலன்னா இந்தியாவால பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள முடியாது. சோ நாங்க பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மேல ஒரு தாக்குதல் தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த நாடுகள்கிட்ட தெளிவா இந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. சோ இதே கருத்தை வெளிப்படுத்தும் வகையில தான் ராஜ்நாத் சிங் அவர்களும் பேசியிருந்தாங்க. ராஜ்நாத் சிங் அவங்க பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, 26/11 மும்பை அட்டாக் பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு அட்டாக் வந்து இந்தியாவில நடக்காது, இந்தியர்களுக்கான பாதுகாப்பை நாங்க உறுதிப்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 5 ஆண்டுகளா இந்தியாவுக்குள்ள ஜம்மு காஷ்மீர் நீங்களாக எந்த ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல்களும் நடைபெறல அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானை வந்து திருந்துங்க இல்லனா நாங்க திருத்துற மாதிரி இருக்கும், தொடர்ச்சியா பயங்கரவாதிகளை நீங்க ஊடுருவ வச்சீங்கன்னா நாங்க எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நாங்களும் எல்லை தாண்டி வந்து திருப்பி உங்களை அழிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான எச்சரிக்கையை பாகிஸ்தானுக்கு விடுத்திருந்தாங்க. சோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்கணும் அப்படிங்கிற விஷயம். சோ இதற்கான நாட்கள் வந்து இந்தியா சார்பில் குறிக்கப்பட்டதாகவே சொல்லப்படுது. சோ இந்தியா ஒரு மிகப்பெரிய நடவடிக்கைக்கு இன்னும் சில நாட்கள்ல பாகிஸ்தான் மேல எடுக்க வாய்ப்பு இருக்கு. அது ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம்,
அல்லது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களை அழிக்கிறது சம்பந்தமா இருக்கலாம். இந்தியா தாக்குதலுக்கு போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் சொல்லுது. சோ இது இதுல இருக்கிற விஷயம். அடுத்ததா இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா போயிருக்காங்க. இந்த ஒரு ஸ்ரீலங்கா பயணத்தினுடைய முக்கிய நோக்கம் பொறுத்த வரைக்கும் அந்த கடல் பகுதி இருக்கு இல்லையா, இந்திய பெருங்கடல் பகுதி, இந்த இடத்துடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது. குறிப்பா கடந்த சில மாதங்களா சைனா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உளவு கப்பல்களை இந்த பகுதிகளை கண்காணிக்கிறதுக்காக பெரிய அளவுல வந்து உளவு நடவடிக்கைகள் மேற்கொள்றாங்க. அதே மாதிரி சீன கப்பல்களும் அத்துமீறி இந்த பகுதியில நுழையுது. சோ இதெல்லாம் தடுக்கும் வகையில அதே மாதிரி போதைப் பொருள், கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய ராமேஸ்வரம் பகுதியில 100 கிலோ ஹெராயின் போதைப் பொருள் வந்து இந்தியாவுடைய கடற்படை பொறுத்தவரைக்கும் கைப்பற்றிருந்தாங்க. அதே நேரத்தில் அவங்க கிட்ட 13க்கும் மேற்பட்ட பிஸ்டல் துப்பாக்கிகளும் இருந்துச்சு, இதையும் கைப்பற்றிருந்தாங்க. சோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஆயுத கடத்தல்கள் இந்த பகுதியில நடக்கிறதா இந்தியாவுக்கு ஒரு உளவு தகவலும் இருந்துச்சு. சோ இதெல்லாம் தடுக்கும் வகையில இந்தியா, இலங்கை, மாலத்தீவு இந்த 3 நாடுகளுக்கு இடையில கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. சோ அதே நேரத்தில் இதன் காரணமா இந்த 3 நாடுகளுக்கும் இடையில உளவு ரீதியான தகவல்கள், கருத்து பரிமாற்றம், ராணுவ ரீதியா இணைந்து செயல்படுதல், இந்த பகுதியை பாதுகாத்தல், இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் பத்தி இந்த 3 நாடுகளும் டிஸ்கஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் ஸ்ரீலங்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னே அவங்களையும் அஜித் டோவல் அவர்கள் வந்து சந்திச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி மாலத்தீவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் மரியா டிடி இவங்களையும் தனிப்பட்ட முறையில சந்திச்சு பேசுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் இந்த ஒரு மாநாட்டில் பார்வையாளர்களா வங்கதேசம், மௌரிட்டிஸ், செலிசியஸ் இந்த நாடுகளுடைய பிரதிநிதிகளும் பங்கேற்கிறாங்க. சோ இது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. சோ இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடல் பகுதியில இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகளை ஒருங்கிணைக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது இதுல இருக்கிற விஷயம். இங்க வந்து அஜித் டோவல் அவர்கள் இலங்கையில சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் நேரத்துல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி டிப்ளமேட் ஹர்ஷ்வர்தன் சிங்லா பொறுத்த வரைக்கும் நேபாளல சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒரு சுற்றுப்பயணத்தினுடைய நோக்கம் பொறுத்த வரைக்கும் சமீப நாட்கள்ல நேபாளல வந்து சீனாவுடைய பிரசன்ஸ் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திர முயற்சியில இந்தியா பொறுத்த வரைக்கும் இறங்கியிருக்காங்க. இப்ப சமீபத்துல ரீசென்ட் டேஸ்க்கு முன்னாடி தான் இந்தியாவுடைய ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் முகுந்த் நரவானே பொறுத்த வரைக்கும் நேபாள சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்ச நாள்லயே மறுபடியும் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரி பொறுத்த வரைக்கும் அங்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க. இந்த ஒரு சுற்றுப்பயணத்துல நேபாள பிரதமர் கே பி சர்மா ஓலி அவங்களையும் நேபாளனுடைய பிரசிடென்ட் பிந்தியா தேவி பண்டாரி அவங்களையும் சந்திச்சு ஆலோசனைகளை ஈடுபட போறாங்க. குறிப்பா சொல்லணும்னா கடந்த மே மாதம் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு 80 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு சாலையை வந்து இனாகிரேட் பண்ணியிருந்தாங்க, தொடக்கி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு சாலையை பொறுத்த வரைக்கும் லிபுலே கணவாய் வழியா டர்சுலா அப்படிங்கிற பகுதியில போய் சென்றடையும். மானசிரேவார் புனித யாத்திரை செல்லும் பக்தர்களுக்கு இந்த ஒரு சாலை பெரிய அளவுல பயனளிக்கும் சொல்லப்பட்டுச்சு. அதே நேரத்தில் ராணுவ ரீதியா இந்திய ராணுவத்துக்கும் இந்த சாலை வந்து பெரிய அளவுல எல்லையில பயனளிக்கும். இது வந்து உத்தரகாண்டில் இருக்கு இந்த சாலை. சோ இந்த சாலை இந்தியா அமைக்கும் போதுதான் நேபாளுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து பிரச்சனைங்கிறது ஆரம்பிச்சது. சோ இத பத்தி பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே நேரத்துல அங்க போய் ஒரு சில கருத்துக்களையும் அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இந்திய மக்களும் நேபாள மக்களும் கலாச்சார ரீதியா ஒரு நல்ல உறவுல இருக்காங்க. சோ அரசுகளுக்கு மத்தியிலையும், அதாவது இந்திய கவர்மெண்ட் நேபாள கவர்மெண்ட் மத்தியிலையும் இதே மாதிரியான கலாச்சார உறவு வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இந்தியா பொறுத்த வரைக்கும் நேபாளனுடைய பொருளாதாரம், வளர்ச்சி, முன்னேற்றம், ஒரு வலுவான பிணைப்பு இதையெல்லாம் ஏற்படுத்துறது தான் இந்தியாவுடைய முக்கிய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்திய அரசினுடைய நிலைப்பாடுகள் பத்தி நேபாள கிட்ட தெளிவுபடுத்திருக்காங்க. அதே நேரத்துல ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சுற்றுப்பயணத்தை முடிச்சிட்டு இந்தியா வரும் நேரத்துல சைனாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரும் நேபாள வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நேபாள பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையிலான போட்டிங்கிறது வந்து வெளிப்படையாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. சோ இதான் இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி எல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் பதிவு பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.